கார்த்திக் தீபா சீரியல் August 14 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே நம்ம விஸ்வநாதன் கார்த்திக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, ரம்யாவோட பிடிவாதத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது தம்பி, ஒன்று தன்னைத்தானே அழிச்சுப்பா, இல்லை அவளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள அழிச்சிருவா, ஏன் என்ன கூட அவள் கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டா தம்பி. அதனால் ரம்யாவுக்கு நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சேர்ந்து ஒரு திட்டம் போடுறோம்னு தெரியக்கூடாது அப்படின்னு விஸ்வநாதன் ஆல்ரெடி கார்த்திக்கிட்ட வார்ன் பண்ணியிருந்தார். இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்லியிருந்தார், அது எப்படி பெத்த தகப்பன ஒரு பொண்ணு கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரம்யா அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரொம்ப தைரியம் கொடுத்துருந்தாரு விஸ்வநாதனுக்கு. விஸ்வநாதனும் சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக தான் இருந்தார். அதுக்கப்புறமா கார்த்தியும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருக்கிறத, அதாவது ரமேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்தி, நான் ரம்யாவை எதுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன்னா, ரம்யாவோட திமிருத்தனை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆஃப்டர் மேரேஜ் அவங்க மாறுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால தான் வந்துட்டு உடனே நான் வந்துட்டு அவங்கன்னத்தோட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உண்மையாகவே ரம்யாவை விரும்பி தான் இந்த கல்யாணம் வேணும்னே சொன்னேன் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி விஸ்வநாதன் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இல்லைன்னா நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கார்த்தியும் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு ரமேஷும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டுட்டு ரம்யா கிட்ட போயிட்டு பற்ற வச்சிடுறாங்க, இது மாதிரி உங்கள் அப்பா தான் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்கள் அப்பா தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி உனக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு, நீ வந்துட்டு ஒன்று சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்திருக்க அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு செம ஷாக்கு. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இங்கே பாரு ரம்யா, இதுக்கப்புறம் நீ தான் பார்த்து நடக்கணும், உன்னுடைய திட்டத்தில் எந்தவித திருப்ப முனையும் இல்லாமல் நீ தான் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யா ஐஸ்வர்யா கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ரம்யா கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஸ்வநாதன் உட்காந்து நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காரு. ரம்யா போயிட்டு நேராக விஸ்வநாதன் கிட்ட, அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க விஸ்வநாதன் சொல்கிறாரு, நான் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கம்மா, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா இன்றைக்கி தீபாவுக்கு நலங்கு போயிட்டு வந்தப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதனும், சூப்பர்மா, தீபாவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அதான் அவளுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நீ தவறாமல் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா தீபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவளுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நான் பார்த்து பார்த்து அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதனும், சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்டட் அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா நேராக அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா இந்த ரமேஷ் இருக்காருல்ல, அவரை யாருப்பா செலக்ட் பண்ணது அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஏம்மா அப்படி கேட்குற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை அவர் ரொம்ப என் மேலே கேரிங்காக இருக்காரு, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, இங்கே பாருமா நீ கார்த்தியை லவ் பண்ணது எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீ ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்த, சரி சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துருவோமே, எனக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, ஸோ அதான் உன் கல்யாணத்தை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்துட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோங்கள்லாம் வந்துட்டு அபிராமி வீட்டுக்கு வர சொன்னேன், உடனே அவங்களும் ஒரு நல்ல மாப்பிள்ளையோட ஃபோட்டோவே செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க, ஏம்மா உனக்கு ரமேஷை பிடிக்கலையா அப்படின்னு. அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு ரமேஷை பிடிச்சிருக்கு, எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, நான் அவரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு விஸ்வநாதனும், சரிம்மா நீ எங்கே வந்துட்டு பழைய நினைவுகளை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியோ அப்படின்னு நினச்சி நானும் நீ ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், இப்போயாவது நீ சரின்னு சொன்னியே ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா உங்களுடைய சந்தோஷம் தானே என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா எல்லாரும் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா நீங்களும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ட்டு ரம்யா நேராக அவங்க அப்பாட்ட, அப்பா உங்களுக்கு ஏதாவது பால் கொண்டு வரவா அப்படின்னு சொல்ல விஸ்வநாதன் சொல்கிறாரு, நான் எப்போவுமே போட்டு குடிச்சிட்டு தூங்குற நான் தானம்மா, நீ போய் கொண்டு வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு பாலை சூடு பண்ணுறாங்க. பாலை சூடு பண்ணி அதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை கலக்குறாங்க, என்னென்னா விஷம். அப்போ ரம்யா வந்துட்டு கொஞ்சம் கூட மனசில் இறக்கமே இல்லாமல் சொந்த அப்பாவுக்கே வந்துட்டு பாலில் விஷத்தை கலக்குறாங்க. கலந்துட்டு, அப்பா நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க, எனக்கு கார்த்தி வேணும், நான் கார்த்தியை அடைஞ்சே தீருவேன், அதுக்கு யார் இடையில வந்தாலும் கண்டிப்பாக நான் அழிக்காமல் விட மாட்டேன், அது பெத்த தகப்பனாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு ரம்யா அந்த விஷத்தை கலக்கிக்கிட்டு நேராக அவங்க அப்பாட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. விஸ்வநாதன் கேட்குறாரு, என்னம்மா இது இன்றைக்கி எனக்கு பாலெல்லாம் கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சும்மா தான்ப்பா அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் அந்த பாலை குடிக்கிறாரு. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாரிப்பா என்னுடைய
நோக்கத்துக்கு யார் இடையில் வந்து நின்னாலும் அவங்களுக்கு இதுதான் கதி அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஸ்வநாதன் அந்த பாலை குடிச்சத்தோட விஸ்வநாதனுக்கு தொண்டை கறக்கிறாங்குது. அப்போ விஸ்வநாதன் நேராக ரம்யாவை பார்த்து, ஆமாம் ரம்யா என்னென்னு தெரியல தொண்டை கறக்கிறன்னு இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு. அப்போ ரம்யா அப்படியே நிற்கிறாங்க. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, ஏம்மா என்னால் பேச முடியலம்மா மயக்கம் வருது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா நான் அந்த பாலில் விஷம் கலந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் அதிர்ச்சியாகி, என்ன ரம்யா சொல்கிற அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா என் காதலுக்கு நீங்களும் தடையாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா சொல்கிற, நான் உன் காதலுக்கு தடையாக இருக்கேனா, ஏம்மா அப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் நீ என் காதலை மதிக்காமல் உனக்கு தீபாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி தீபா கார்த்திக்கு ஹெல்ப் பண்ண போனியல்ல, நீ எனக்கு உதவி பண்ணாமல் பெத்த மகளுக்கு உதவி பண்ணாமல் எவ்வளோ உறுதிக்கு நீ உதவி பண்ண நினச்சியல்ல, அதனால தான் உன்னை கொண்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமே நீ உயிரோடவே இருக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் அதிர்ச்சி ஆகிறாரு. அப்போ விஸ்வநாதன் சொல்கிறாரு ரம்யா கிட்ட, ரம்யா உன்னையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் நான் கார்த்திக்கிட்ட கெஞ்சி போராடி அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஆனால் நீ கடைசியில் என்னையவே கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டியல்ல ரம்யா, உன்னுடைய இந்த திமிருத்தனத்தை யார் கண்ட்ரோல் பண்ண போறா, உன்னை யார் காப்பாற்ற போறான்னு தெரியலையே ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் இறந்து போறாரு. அப்போ ரம்யா நேரம் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களை கொலை பண்ணணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது, உங்களுக்கு சின்ன முள்ளு குத்தினாலும் நான் தாங்கிக்க மாட்டேன், ஆனால் இன்னைக்கு என் கையாலேயே உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேனே அப்படின்ட்டு ரம்யா அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஸ்வநாதன் செத்து போய் கிடக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா இறந்துட்டாங்க நான் எப்படி சொல்றது அப்படின்ட்டு ரம்யா நேரா தீபாவுக்கு கால் பண்றாங்க. தீபா போன் அட்டன் பண்ணி சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்றாங்க, தீபா எங்க அப்பா இறந்துட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க, ரம்யா அழுகுறாங்க. அப்போ தீபாவும் அழுகுறாங்க, ஐயோ ரம்யா கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் ரம்யாவோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, ஐயோ இப்போ தான் ரம்யாவோட கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ திடீர்னு வந்துட்டு ரம்யாவோட அப்பா இறந்துட்டாங்களே எங்களால் நம்பவே முடியலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எங்களாலேயும் தான் நம்ப முடியலை, ரம்யாவோட கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தார் அவர், ஆனால் திடீர்னு இப்படி ஆகிருச்சு அவருக்கு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம்மா ரம்யாவை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது, ரம்யாவுக்கு யாருமே இல்லை ரம்யா மட்டும்தான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை அப்படி சொல்லாதீங்க, நம்மளாம் இருக்கோம்ல ரம்யாவுக்கு இனிமேல் நம்ம தான் உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரம்யா அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி ரம்யாவை சந்தேகமாக பார்க்குறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு நம்மளை சந்தேகமாக பார்க்குறான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நாளைக்கு உனக்கு கல்யாணம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா ரம்யா நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிடும், அதான் ரமேஷ் இருக்காருல்ல அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நான் எங்கள் அப்பாவை கொன்ன காரணமே தீபாவோட கல்யாணத்தையும் என் கல்யாணத்தையும் நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சி தான் நான் எங்கள் அப்பாவையே கொன்னேன், ஆனால் நீங்கள் ஈஸியாக இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்கள, விடமாட்டேன் கார்த்தி எனக்கு தான் சொந்தம், அதுக்காக இடையில இந்த தீபா இருக்கான்னா தீபாவையும் அழிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ரம்யா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, அது எப்படி திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ஆகும், ஃபஸ்ட்டு அவரை மெடிக்கல் செக்அப் பண்ணுறதுக்காக அவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கார்த்தி ரம்யா கிட்டே உங்கள் அப்பாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்திக் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை ரம்யா உங்கள் அப்பா எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு. ஆனால் ரம்யா பிடிவாதம் பண்ணுறாங்க, வேணாம் கார்த்தி எங்கள் அப்பாவை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இல்லை ரம்யா இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தானே அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதோடு நம்ம கார்த்திக்கு ரொம்ப டவுட் ஆகுது, எதுக்காக ரம்யா இப்படி அடம்பிடிக்கிறாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் ரம்யா இப்படி அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னு கார்த்தி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ரம்யா வந்துட்டு தான் காதலுக்கு இடையில வர அவங்க அப்பாவையே கொலை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சீரியலில் செம்ம ட்விஸ்ட்டு சம்பவம்லாம் நடந்திருக்கு, மறக்காமல் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.